நான் பல தடவை இதே மீடியாக்களுக்கு பூரா சொல்லிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். இதே பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் திரு செங்கோட்டையனை கழகத்தினுடைய அவைத்தலைவராக போட்டிருக்காங்க, திரு திண்டுக்கல் சீனிவாசனை கழகத்தினுடைய பொருளாளராக போட்டிருக்காங்க, இப்போ ஜெயக்குமாரை மாநில மீனவரணி செயலாளராக போட்டிருக்காங்க, திரு சட்ட அமைச்சரை சிவி சண்முகம் அவர்களை மாவட்ட கழக செயலராக போட்டிருக்காங்க. அதெல்லாம் செல்லு முன்னும்போது இதை எப்படி செல்லாமல் போயிரு என்னங்க? அப்போ அதை பூரா ரிசைன் பண்ணுங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி வச்சுருக்கீங்க? நீங்கள் பதவியை தைரியம் இருந்தால் அந்த ரிசைன் பண்ணிட்டு எங்கள் நீங்கள் போட்ட பதவி வேணாம்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்ற? அந்த பதவியும் வேணும் உனக்கு, இது வேணும், எல்லாம் எப்படி நாங்கள் ஒத்துக்கிற முடியும்? ஏன் வந்துட்டாங்கல்ல, அதான் பூரா வந்துட்டாங்கல்ல. சும்மா அவங்க சின்ன சின்ன உடல்நிலை ரீதியாக பாவா போஸுக்கு உடல்நிலை சரியில்லை. எங்கள் பெரியவள எம்எல்ஏவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம். அந்த பொறுப்பு, மாநில பொறுப்பு சுத்த முடியுமான்ற ஒரு டவுட்டில் நான் சொன்னேன். இதுவரை மற்றபடி நான் தனிப்பட்ட கருத்தில் வந்து இன்றைக்கி பொக்கை கொடுத்துட்டு போயிட்டார். அழுத்தம் கொடுக்குறதையும் நாங்கள் பார்க்க தயாராக தான் இருக்கோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன போட்டிக்கு பின்னந்து ஆட்சி கவுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். கட்சி நல்லா இருக்குன்னு, ஆட்சி நல்லா இருக்குன்ற செயலில் போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் உணைஞ்சு பாடுபட்டு இந்த பிரிஞ்ச இயக்க சேர்றதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சேர்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். வாங்க, ஒற்றுமையாக இருந்ததுக்கு காரணம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஓட்டு மிஸ் ஆயிருச்சா? யாராலும் ஒரு ஆள் மாட்டி போயிட்டுருந்தானா? பூரா ஓட்டு விழுந்துருச்சுல. அப்போ ஒற்றுமையாக தானே இருக்கேன். இதை மக்களுக்கு சொல்லுங்கள்.